சரியா நாட்டு நம்மளுக்கு லீவ் இருக்குல்ல, நம்ம ஒரு வெக்கேஷன் போனா எப்படி இருக்கும்? நான் இப்பதான் நினைச்சேன், அப்படியே சொல்றீங்க நீங்க. சொல்லுங்க சயா. பசிக்குது, கேஷ் ஆர்டர் பண்ணலாமா? நான் இப்பதான் நினைச்சேன், அப்படியே சொல்றீங்க, ஆர்டர் பண்ணலாம். இன்னைக்கு டின்னருக்கு சிக்கன் ஒரு வாள் செஞ்சு தெரியா? நானும் அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன், நீங்களும் கரெக்டா சொல்றீங்க. நீ நினைக்கிறதே நானும் நினைக்கிறேன், நான் நினைக்கிறதே நீயும் நினைக்கிறேன். சரி, நான் செஞ்சு தரேன். ஒன், குட் மார்னிங். டெலிபதி, சொல் பிரயோகம் இல்லாமல் ஒருவருடைய எண்ணத்தை இன்னொருவருக்கு நேரடியாக தெரிவிக்கிற வழி தாங்க இந்த டெலிபதி. இன்றைக்கி நம்மள அநேகமான நெருக்கமானவர்கள் இடத்துல, குறிப்பாக நண்பர்களாக இருக்கட்டும், நம்மளோட பெற்றோர்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், கணவன் மனைவி இவர்களிடத்தில் பார்த்திங்கன்னா இந்த டெலிபதியானது அதிகமான நேரத்தில் வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மற்றவர்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை இந்த டெலிபதி என்ற வழி மூலியமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் சொன்னாக்கா, நம்மை படித்த ஆண்டவருக்கு அவருடைய எண்ணத்தில் சிந்தனைகளை என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமா? இது குறித்து வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நான் அதை உங்களுக்காக இன்றைக்கி வாசிக்க போகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:5, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இங்கே சிந்தையே என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்குங்க. மூலபாஷையான கிரேக்க பாஷையில் இதற்கு ஃப்ரோனியோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஃப்ரோனியோனா என்னங்க? இன்றைக்கி ஒருவேளை ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார் சொன்னாக்கா, இன்றைக்குள்ள வாழ்க்கையில் அவர் என்னென்னலாம் யோசித்து இருப்பாரோ மக்களுடைய நல் வாழ்க்கைக்காக, அந்த சிந்தனையே இன்றைக்கி நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லுங்கதுங்க. இன்றைக்கி நம்மளுக்கு நெருக்கமான அநேகர் இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், அவர்களோட சிந்தனையை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கி நம்மளை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்ம அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோமா? ஒருவேளை இல்லைன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, அவருடைய சிந்தனையை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. உங்களுக்கும் ஒரு மிக சிறப்பான வாழ்க்கையாக அது அமையும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமில்லை, உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாகவும் இருக்கும். பெரியமானவர்களே, மார்னிங் லைட் டிவைஷனுக்காக நான் உங்கள் ஸ்டீவன். ஷலோம்.